ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்க்ஸ்வெல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அட் ஃபர்ஸ்ட் இது ஒரு தியரி அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு அதோட எக்ஸ்பிளனேஷனை இங்கிலீஷில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பற்றி, எவ்ரி பார்ட்டிக்கல் இன் அ யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் வித் எ ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஓகே, இதுதான் அந்த தேரி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு கிராவிட்டி பற்றி நியூட்டன் சொல்லியிருக்கக்கூடிய தேரி. ஸோ இந்த கிராவிட்டி பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பார்ட்டிகள் இருக்குது, அதில் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கு இடையில ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் மூலயமா தான் ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நியூட்டன் சொல்கிறாரு. சரி, இப்போ அந்த ஃபோர்ஸ் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த பார்ட்டிக்கல்க்கும் இந்த பார்ட்டிக்கல்க்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆர் அப்படின்னு வச்சுக்குவோம், ஆர் ஸ்மால் ஆர். அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கல்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அதை M1 வச்சுக்குவோம். இன்னொரு பார்ட்டிக்கல்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அதை M2 வச்சுக்குவோம். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி பார்ட்டிக்கல் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட். அப்போ M1 மாஸ் இருக்க இந்த பார்ட்டிக்கல் M2 மாஸ் இருக்க இந்த பார்ட்டிக்கலை அட்ராக்ட் பண்ணும். இது ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா, அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் அந்த பார்ட்டிக்கல், ஜூபிட்டர் இன்னொரு பார்ட்டிக்கல்னால் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஆர் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கல்க்குன்னு ஒரு சர்டைன் மாஸ் இருக்குது, இது மூலிமா ஒரு ஃபோர்ஸ் வெளியே வரும். இந்த பார்ட்டிக்கல்க்குன்னு ஒரு சர்டைன் மாஸ் இருக்குது, அது மூலியமாக ஒரு ஃபோர்ஸ் வெளியே வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ M1 M2 இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது, இன்டூ பண்ணும் பொழுது, அது கிடைக்கிற ஃபோர்ஸ் வேல்யூ நமக்கு தேவையான ஃபோர்ஸ் வேல்யூவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இந்த M1 M2 இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ்கோட ஸ்கொயர் தான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதாவது தலைகீழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைகீழினா ஒன்றும் இல்லைங்க, இப்போ பார்ட்டிகல் 1 பார்ட்டிகல் 2 ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இதுவே பூமிக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்று அதிகமாக இருந்தால் ஒன்று கம்மியாக இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் ஒன்று அதிகமாக இருந்தால் இன்னொன்று அதிகமாக இருக்கும். அதனால தான் ஃபோர்ஸ் வந்துட்டு ரெண்டுலேயுமே அதிகமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. என்னென்னா, ஒரு பார்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்களே, அந்த பார்ட்டிக்கலோட டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும், ரொம்ப பக்கத்தில் எந்த பார்ட்டிக்கலும் இருக்காது. ஸோ யூனிவர்ஸில் எல்லா பார்ட்டிக்கலும் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் இருக்குன்றதுனால இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம கிராவிட்டி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டியோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, எஃப்ஜி அப்படின்றத கிராவிட்டி ஃபோர்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ M1 அப்படின்றது மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் 1, M2 அப்படின்றது மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் 2. ஸோ M1 × M2 டிவைடட் பை இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதாவது ஆர் ஸ்கொயர். எஃப்ஜி ஈக்குவல் டு M1 × M2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ், நம்ம உலகத்தில் கிராவிட்டி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நியூட்டன் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிளைன் ஓகே அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, இந்த எக்ஸ்பிளனேஷனை விட கொஞ்சம் சிம்பிளாக, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வந்துட்டு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதிக லைக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூபே வந்துட்டு அதிகமாக இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணும். ஸோ அதனால் நிறைய பேர் பயனடைவாங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.